வியாபாரிகள் சங்க தலைவர் புக்கையா எங்கள் அனைத்து மலர் வியாபாரிகள் சார்பாக அரசாங்கத்தை அன்போடும் பரிவோடும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு கலந்த வேதனையோடு அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மலர் வியாபாரம் என்பது 88 ஆரம்பித்து 96 மார்க்கெட் திறக்கப்பட்டது. அன்று திறந்ததிலிருந்து இந்த மலர் வியாபாரிகளை எந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. இதனால் மலர் விவசாயிகளும் மலர் வியாபாரிகளும் மலர் தொழிலாளர்களும் மிக இன்னலுக்கு ஆளாய் கொண்டு வந்திருக்கிறோம். 22-23 வருஷமாக மீண்டும் இப்போது கொரோனா என்ற ஒரு இது வந்தது. எங்களது மார்க்கெட் வியாபாரியில் ஒருவருக்கு வந்தது, அவருக்கு வீட்டு அவர் வீடு இருக்கும் பகுதியிலிருந்து அது வந்தது. என வந்தது என தெரிந்தவுடன் நாங்கள் 24 ஒரு மணியோட மார்க்கெட்டுடைய வளாகத்தை மூடிவிட்டோம். முன்கூட்டியே ஏப்ரல் 24 ஒரு மணியோட மூடிவிட்டோம். மூடிவிட்டு நாங்கள் மறுபடியும் இந்த லாக்டவுன் முடிந்த பிறகு வியாபாரத்தை தொடங்குகிறோம். எங்களுக்கு அரசாங்கமும் அதிகாரிகளும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என சொல்லிவிட்டு முடித்து விட்டோம். அதன் பின் இன்று ஒரு மாத காலமாகியும் மலர் வியாபாரிகளை பற்றி யாரும் கண்டுகொள்ளவில்லை. எங்களை மாதவரம் பகுதிக்கு செல்ல சொன்னார்கள். அங்கே 30 கடைகள் மட்டுமே ஒதுக்கி இருந்தது. 470 வியாபாரிகள் 30 கடைகள் ஒதுக்கியிருந்தால் யாருக்கு கொடுப்பது, யாருக்கு இல்லை என்பது, இதில் ஒரு பிரச்சனைகள் அதிகமாகும். ஐயா, இன்னொரு 100 கடைகளாவது சேர்த்து கொடுங்கள், நாங்கள் அது ஒரு நிலைமைகளை அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொள்கிறோம் என கேட்டேன். இது கொடுத்துருக்க 30 இஷ்டம் இருந்தால் உங்களால் பாருங்கள் போங்கன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக அந்த 30 போய் கேட்கும்போது இது பல கடைக்கு ஒதுக்கப்பட்டு முடிந்து விட்டது, இங்கே மலர் வியாபாரத்துக்கு வழி இல்லை என்ற சொல்லிவிட்டார்கள். அதையும் அரசாங்க அதிகாரிகளிடம் தெரியப்படுத்தினோம். தெரியப்படுத்தி இந்த ஒரு மாத காலமாகியும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் வரவில்லை. ஆகவே பரவாயில்லை, நடந்து முடிஞ்சு விட்டது. அரசாங்கத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், சட்டத்துக்கு கட்டுப்பட வேண்டும், உயிர் நம்ம பொதுமக்கள் உயிருக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்களும் அமைதி காத்து எங்கள் வியாபாரத்தை செய்யவில்லை. இப்போது மூடி ஒரு மாத காலங்கள் ஆக இருப்பதால் எங்களுடைய வணிக வளாகத்திலே மலர் அங்காடியே கிருமி நாசினி அடித்து எங்களை உங்களுடைய அரசாங்கத்துடைய வீழ்ச்சி உட்பட்டு நாங்கள் என்ன நீங்கள் சொல்கிறீர்களோ அதையெல்லாம் கட்டுப்பட்டு ஒவ்வொரு நடைமுறைகளையும் நடைமுறைப்படுத்தி நாங்கள் வியாபாரம் செய்ய எங்களுக்கு அன்போடு ஒத்துழைப்பு கொடுத்து செய்ய வேண்டும் என முதல்வரையும் துணை முதல்வரையும் மற்ற அதிகாரிகளையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக அது ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்றால் எங்கள் மலர் வளாகத்தை சுற்றி காலி இடங்கள் அதிகமாக உள்ளது. அந்த அதிகமாக உள்ள இடங்களிலே 10 ஒருவரை உட்கார அமர வைத்து நாங்களே ஒரு கொடை வைத்து கொண்டு அது முறைப்படி இடைவெளி கொடுத்து அனைவரையும் மாசு அணிந்து என்னென்ன வழிமுறைகள் செய்ய வேண்டுமோ அந்த முறைகளை செய்து நாங்கள் கடைபிடிக்கிறோம். எங்களுக்கு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் இருந்தால் கூட நீங்கள் அறிவுரைப்படுத்தினால் அதை நாங்கள் அது ஏற்றுக்கொண்டு அதையும் சரி செய்கிறோம். நாங்கள் எங்கள் விவசாயிகள் 1 ஏக்கர் விவசாயம் செய்ய 50,000 75,000 வரை செலவாகிறது என்பது தமிழக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்குமே தெரியும். அவர்கள் விவசாயத்தை கொண்டு வந்து பலன் கொடுக்கும் நேரம் இந்த நேரத்திலே அந்த மலர்களை எடுக்கவில்லை என்றால் அந்த செடி அப்படியே அழிந்துவிடும் அப்படி என்பதும் அவர் முதல்வருக்கு தெரியும். அதோடு விவசாயிகள் குறைந்தபட்சம் ஒரு 20,000-25,000 விவசாயிகள் இருக்கார்கள். அனைத்து பகுதியிலும் அவர்கள் அனைவரும் ஐயா, நாங்கள் ஒத்த முதல் 4 ஏக்கர் 3 ஏக்கர் செய்தோம், 3 லட்சம் 4 லட்சம் செலவாகிவிட்டது, இதை எப்படி நாம் கடன் கட்டுவது என அனைவரும் வேதனைப்பட்டு ஒவ்வொருவரும் நாள் தவறாது போன் மூலமாக ரொம்ப வறுமையோடு அழுகாத குறையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதோடு மலர் வியாபாரிகள் அதை நம்பி வாழ்ந்த குடும்பம் ஒரு 1000 குடும்பம் இருக்கிறது. அதை தொடர்ந்து எங்களிடம் பணிபுரியும் தொழிலாளர் கடைக்கு 5 பேர் இருந்தார்கள். அதோடு மொத்த தொழிலாளர்கள் ஒரு 8,000 பேர் இருந்தார்கள். ஆக மொத்த 3,000 தொழிலாளர்கள். இவருடைய வாழ்வாதாரம் எல்லாம் மிக மோசமாக, டீ கூட வழி இல்லாமல் இந்த மெட்ரோ ட்ரெயின் பிரிட்ஜுக்கு அடியில் காத்திருக்கிறார்கள் என்பதை இன்னும் இந்த தொலைக்காட்சி நிறுவனம் எடுத்து ஐயா முதல்வர் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்தினால் அதை பார்த்து எங்களுக்கு பணிவோடு அன்போடு உங்களுடைய எந்த ஒரு கண்டிஷன் கேட்கவில்லை, எங்களுடைய அன்போடு எங்களுக்கு அந்த காலி இடத்திலேயே செய்து கொடுங்கள், முடிந்தால் அந்த கிரீன் மேஸை அழித்து அந்த வளாகத்தை திறந்து கொடுங்கள். ஒட்டுமொத்தமாக இந்த வியாபாரி அனைவரையும் காப்பாற்றுவது இந்த அரசு காப்பாற்றும். இது விவசாயியின் குடிமகன் இந்த முதல்வர், மாண்புமிகு முதல்வர் என்பதை
ஆக்கப்பூர்வமாக உணர்ச்சிபூர்வமாக அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.